செப்பம் செய்கைகள் செய்த பிறகுதான் நீங்க வாசிப்புகள் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த பகுதிகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று தொலைகாட்டி, மற்றது நேர்வரிசையாக்கி, அரிய மேசை, சரியா இப்படியே பாகங்கள் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்காளி பக்கத்தில் இருக்கிறது வந்து தொலைகாட்டின்னு சொல்லி சொல்லுவோம். தொலைகாட்டியில் ரெண்டு வில்லைகள் இருக்க போகுது. ஒன்று கண் வில்லை, மற்றது பொருள் வில்லை. பொருளை பார்க்கக்கூடியது, இப்போ பொருள்கிட்ட இருக்கக்கூடியது பொருள் வில்லை, நீங்கள் கண்ணை வச்சு பார்க்குற இடம் கண் வில்லையாக இருக்க போகுது. இப்போ தொலைகாட்டியை செப்பம் செய்கிறதுக்காக இங்கால ஒரு திருகொண்டு இருக்கும். அதே மாதிரி இதை சொல்றது நேர்வரிசையாக்கி. நேர்வரிசையாக்கியில் இருக்கிற பாகம் என்று பார்த்தோம்னு சொன்னால் பிளவு. பிளவு இருக்க போகுது. அந்த பிளவை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட், அதாவது நகர்த்தக்கூடிய மாதிரி ஒரு திருகு இருக்கும். அந்த பிளவினுடைய தடிப்பை வந்து நாங்கள் கூட்டி குறைக்கிற மாதிரி ஒரு திருகும் இங்கால இருக்க போகுது. இப்போ இதில் இந்த வட்டமாக இருக்கிற இந்த இதைத்தான் சொல்கிறது அரிய மேசை என்று சொல்லி சொல்கிறது. இப்போ இதில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அரியத்தை வச்சுட்டு அது அரியத்தினூடாக வரக்கூடிய ஒளிக்கதிரை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது அரிய மேசை. அரிய மேசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று ஸ்க்ரூ இருக்கும். அதேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அரிய மேசையை செப்பம் செய்கிற, அதாவது அரிய மேசையை வந்து நான் எப்பவும் கிடையாக வச்சுருக்கணும். அப்போ கிடையாக வச்சுருக்கணும்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு திருகுகளை பாவிச்சு தான் நான் அந்த செப்பம் செய்ய போகிறேன். அப்போ இதில் இங்கால இருக்க போகிறது வந்து இந்த திருகு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட தொலைகாட்டியை வந்து அசைய விடாமல் ஃபிக்ஸ்டாக வச்சிரு. இதில் நான் இறுக்கி பூட்டினா இருந்தால் தொலைகாட்டியை வந்து நான் நகர்த்தாமல் அப்படியே வச்சுருக்கலாம். அதே மாதிரி இங்கால இருக்கிற கருவி இந்த திருகுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருகை வந்து நீங்கள் நல்ல டைட்டா பூட்டிங்கன்னு சொன்னா அரிய மேசைய வந்து நான் நகர்த்த இல்லாம இருக்கும். அப்ப இதெல்லாம் சுத்தக்கூடியதான், ஈஸியா சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க இறுக்கி பூட்டின மாதிரி இருந்தா இது வந்து நகராம இருக்கும். இது வந்து என்ன இருக்கும்னு சொன்னா மெல்ல மெல்ல, அதாவது சிறிய சிறிய நகர்வுகளுக்காக இதை இந்த திருகை வந்து நான் பாவிப்பேன். இந்த இது வந்து நீங்க என்ன வாசிப்புகள் எடுக்கிற நேரம் அதை வந்து என்ன பெருசா பாக்குறதுக்காக பாவிக்கிற ஒரு வில்லையா இருக்க போகுது. இது அரியம். அப்ப அரியம் இப்படித்தான் இருக்க போகுது. நிலை குத்தா அரிய மேசை, நேர்வரிசையாக்கி, ஒடுங்கிய பிளவு, குவியப்படுத்தும் திரு, இவ்வளவு இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய பாகங்கள் இதுதான். தொலைகாட்டி தெரியணும், அரிய மேசை, நேர்வரிசையாக்கி, சரியா? அப்போ நேர்வரிசையாக்கி தெரிஞ்சிருக்கணும், ஒடுங்கிய பிளவுன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த திருகு இந்த திருகு இந்த திருகு, அரிய மேசை, தொலைகாட்டி, இது பொருள் வில்லை, இது கண் வில்லை. அப்போ இந்த திருசிய மாநில எந்த தொகுதியை வந்து நீங்கள் முதலாவது செப்பம் செய்யணும், அதாவது நீங்கள் எதை முதலாவது செப்பம் செய்யணும்னு சொன்னால் தொலைகாட்டியை தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த கருவியை பாவிக்கிறதுக்கு முதலாவது செப்பம் செய்ய வேண்டியது வந்து தொலைகாட்டியை. இப்போ தொலைகாட்டியை எப்படி செப்பம் செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக இப்போ இந்த பரிசோதனை, லைட் சம்மந்தமான பரிசோதனையெல்லாம் நாங்கள் டாக் ரூமில் செய்கிறதான் சிறந்த வழி. இப்போ சுற்றி வர, அதாவது புற சூழல்லேருந்து வர ஒளிக்கதிர்கள் வந்து உங்களோட பரிசோதனையை வந்து குழப்பாமல் இருக்கணும்னு சொன்னால் டாக் ரூமில் வச்சு செய்கிறதான் எங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு டாக் ரூமில் வச்சு நீங்கள் தொலைகாட்டியை செப்பம் செய்யணும்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளேயே ஏதாவது ஒரு தூரமாக இருக்கிற பொருளை நோக்கி என்ன செய்வீங்க, தொலைகாட்டியை வந்து குவியப்படுத்தி அந்த பொருளினுடைய பிம்பம் வந்து தெளிவாக தெரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த தொலைகாட்டியினுடைய திருகை பாவிச்சு அந்த தெளிவான பிம்பத்தை பெற போகிறீங்க. தெளிவான பிம்பத்தை பெற்று தொலைகாட்டியை செப்பம் செய்த பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தொலைகாட்டியில் எந்த ஒரு செப்பம் செய்யையும் நிகழ்த்தக்கூடாது. சரியா? முதலாவது ஆரம்பத்திலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, தூரத்தில் இருக்கிற பொருளை பார்த்து
அந்த பொருளினுடைய தெளிவான பிம்பம் கிடைக்கக்கூடிய மாதிரி செப்பம் செய்கிறீங்க. இந்த தொலைக்காட்டியினுடைய பார்வை துண்டில் உங்களுக்கு இருக்க போவது ஒரு குறுக்கு கம்பி. அதாவது நீங்கள் நகரும் நுணுக்கு காட்டியில் சக வடிவத்தில் ஒரு குறுக்கு கம்பி ஒன்று இருந்த மாதிரி இதுலேயும் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குறுக்கு கம்பி காணப்பட போகுது. சில வேளைகளில் வந்து அந்த குறுக்கு கம்பி வந்து என்ன செய்திருக்கலாம்னு சொன்னால் சில பேர் பாவிச்சிட்டு வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, சுற்றி விட்டுட்டு போவாங்க, என்ன சும்மா கலட்டி பார்க்குறதானே. அப்போ அந்த குறுக்கு கோடு வந்து உங்களுக்கு எப்பவும் அந்த குறுக்கு கோடு வந்து சக வடிவத்தில் இருக்கும், ப்ளஸ் வடிவத்தில் இருக்கும், சரியா? அப்போ இப்படித்தான் நீங்கள் அந்த குறுக்கு கோடை வந்து பேணணும். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குறுக்கு கோடை வந்து செப்பம் செய்யாமல் அதை கவனிக்காமல் இவ்வாறான நிலைகளில் எல்லாம் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாசிப்புகள் அடிக்க தொடங்கிடுவாங்க. இப்படியான சந்தர்ப்பம் மற்றது, அதாவது சக வடிவம் இல்லாம வேற ஏதாவது இப்படி சரிஞ்சிருக்கிற நேரம் இல்லாம வாசிப்புகள் எடுப்பாங்க. உங்களுக்கு சக இப்படியான வடிவத்துல இருந்தாதான் எப்பவும் குறுக்கு கோட்டை வந்து நீங்க சக வடிவத்துல பேணணும். இப்படியான வடிவத்துல இருக்குமா இருந்தா பிள்ளை, சரியா? இந்த வடிவத்துல இருக்கக்கூடாது, சக வடிவத்துல மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், தொலைக்காட்டியில இருக்கிற பார்வை துண்டுல இருக்கிற குறுக்கு கம்பிய வந்து நீங்க பேண வேண்டிய இருக்கும். ரெண்டாவது செப்பம் செய்ய வேண்டியது வந்து நேர்வரிசையாக்கி. இந்த இதில் இங்கால இருக்கிற நேர்வரிசை ஆக்கி. அப்போ நேர்வரிசை ஆக்கியில் நான் சொன்ன மாதிரி பிளவு என்ற ஒரு பிரி அந்த ஒரு பகுதி ஒன்று இருக்க போகுது. அந்த பிளவு என்று சொல்றது என்னன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்க போகிற அந்த ஒளி முதல்ல இருந்து வர ஒளிக்கதிரினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது நீங்கள் கணக்க ஒன்றும் யோசிக்காதீங்க, இப்படித்தானே இருக்கும், சரியா? அந்த புலவை நான் பெருசாக கீறி காட்டுறேன். இது அந்த திருகு, சரியா? திருகோட என்ன செய்யிருக்கும் சொன்னா ஒரு ஸ்பிரிங் கொண்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இந்த ரெண்டு தட்டு வந்து இப்படி இருக்க போகுது, சரியா? இப்படி ரெண்டு தட்டு இருக்கும். அப்போ இந்த திருகை வந்து நீங்கள் டைட் பண்ணுற நேரம் இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன செய்ய போகுது, என்ன செய்யும், ஸ்ப்ரிங் டைட் பண்ணினா நெருங்கும், என்ன நெருங்க நெருங்க என்ன நடக்க போகுது, இந்த தட்டு ரெண்டும் ஒன்றே ஒன்று நோக்கி வரும். நோக்கி வர நேரம் இடைவெளி வந்து என்ன செய்ய போகுது, இப்போ இது 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 வந்து ரெண்டு உலோகத்தாலான தட்டு மாதிரி யோசிங்க, சரியா? இந்த தட்டை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஒன்றுக்கு ஒன்றை ஒன்றை நோக்கி நகர்த்தினீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து குறையும். விலத்தி கொண்டு போவீங்களா இருந்தால் இங்கே இடைவெளி வந்து கூட போகுது. இப்போ இதுதான் அந்த திரு அந்த புலவன்று சொல்லி சொல்கிறது. அப்போ இங்கே திருகை நீங்கள் லூஸ் பண்ண இந்த புலவினுடைய அளவு வந்து பெருசாக போகும். டைட் பண்ண ரெண்டும் கிட்டக்கிட்ட வந்து அந்த புலவினுடைய அளவு வந்து குறைஞ்சு ஒன்று போகுது. அப்போ நாங்கள் வெளியில இருந்து பார்க்குற நேரம் இதுதான் அந்த கேப்பாக இருக்க போகுது. அதாவது ஒளிக்கதிர் வர வேண்டிய கேப் மிச்சையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் உள்ள செட்டப் தான் நான் இதை கீறி காட்டினேன். இது இப்போ முன்னுக்கு இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும், இதுக்கு பின்னுக்குள்ள செட்டப் தான் இது. இப்போ இதில் இருக்கிற திருகை வந்து நீங்கள் டைட் பண்ணுற நேரம் இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன செய்ய போதுன்னு சொன்னால் இதை ஒன்று ஒன்று நோக்கி நகர்த்தும். அப்போ இந்த புலவினுடைய அளவு வந்து குறைக்கப்படும், சரியா? அப்போ இது வந்து நேர்வரிசையாக்கியில் உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். நேர்வரிசையாக்கி இப்போ இதுக்கு பின்னால் இப்படி ஒரு உருளை வடிவமாக இருக்க போகுது. இதுதான் அந்த பொருள்
பொருளுக்கு கிட்ட அறியத்து கிட்ட இருக்க போது இது வந்து நீங்க பாவிக்க போற அந்த ஒளி முதலுக்கு பக்கத்துல இருக்க போகுது. இதுதான் அந்த பிளவு. இதுல ஒரு திருகு இருக்கும். இந்த திருகை பாவிச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த நேர் அந்த நேர்வரிசையாக்கில இருக்கிற புலவை வந்து முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த திருகு வந்து இந்த புலவினுடைய அளவை பெருசாக்கி அதை கூட்டி குறைக்கிறது. இது வந்து என்ன, இந்த திருகு வந்து என்ன செய்யும்னு சொன்னா இந்த புலவை வந்து இந்த புலவு தொகுதியை முன்னுக்கு பின்னுக்கு முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இத நான் என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நான் கூறி காட்டுறேன். இது புலவோட சேர்ந்து நேர்வரிசையாக்கி அரிய மேசை இது தொலைகாட்டி. இது பார்வை துண்டு, சாரி இது பொருள் துண்டு. அதாவது துண்டு சொல்லி சொல்றது இப்ப பொருள் துண்டு சொல்லலாம் அல்லது பொருள் வில்லையான்னு சொல்லலாம். இது பார்வை துண்டு சொல்றது, ஐபீஸ் சொல்லி சொல்றது பார்வை துண்டு. அப்ப இங்க நீங்க பாவிக்கிற வில்லைகள் பார்த்தா பார்வை துண்டு பொருள் துண்டா பாவிக்கிற வில்லைகள் குவி வில்லையா இருக்க போது இதுல திருகு பாவிப்பீங்க. சரியா, பார்வை துண்டுல தான் எங்களுக்கு யார் காணப்பட போறன்னு சொன்னா குறுக்கு கோடு காணப்படும். அப்ப நாங்க தொலைகாட்டி செப்பம் செய்யறது பார்த்துட்டோம். சரியா, ரெண்டாவது இது முதலாவது செய்ய வேண்டியது தொலைகாட்டி செப்பம் செய்தார். இரண்டாவது செப்பம் செய்ய வேண்டியது நேர்வரிசையாக்கி. தொலைகாட்டி செப்பம் செய்யறது எப்படின்னு சொன்ன அப்படி நீங்க இருக்கிற அந்த அறைக்குள்ளேயே என்ன செய்யலாம், ஒரு தூரமா இருக்கிற பொருளை நோக்கி தொலைகாட்டிய திருப்பிட்டு அந்த தொலைகாட்டியினுடைய தெளிவான பிம்பம் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி செப்பம் செய்ய போறீங்க. அதே நேரம் குறுக்கு கோடு வந்து சக வடிவத்துல இருக்கணும், அதையும் நீங்க செப்பம் செய்யலாம். ரெண்டாவது இப்ப என்ன செய்ய போறீங்கன்றா தொலைகாட்டிய நேர்வரிசையாக்கிக்கு நேர கொண்டு வந்து வச்சுட்டு தொலைகாட்டியில வந்து கண்ணை வச்சுக்கொண்டு இங்க கண்ணை வச்சுக்கொண்டு இந்த தொலைகாட்டியினூடாக அந்த நேர்வரிசையாக்கியினுடைய பிளவை வந்து நீங்க அவதானிக்க போறீங்க. அப்ப அவதானிக்கிற நேரம் அந்த பிளவினுடைய அளவை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா செப்பம் செய்ய போறீங்க. எப்பவும் உங்களுக்கு வரக்கூடிய ஒளிக்கதிர் வந்து இப்ப அரியத்தை பாவிச்சுத்தான் ஒளி முறிவு அவதானிக்க போறீங்க. அப்ப ஆரம்பத்துல நீங்க எடுக்கிற ஒளி ஒளியினுடைய அந்த
என்ன சொல்றது தெளிவு வந்து சிறப்பா இருக்கணும். எல்லா இடமும் பரவக்கூடிய மாதிரி தடிப்பான ஒளியா வரமா இருந்தா அரியத்துல பட்டை நடக்கும் சொன்னா உங்களுக்கு ஒளி சிதறல்கள் வந்து கூடுதலா காணப்பட போகுது. அப்ப அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த புலவில இருந்து வரக்கூடிய அந்த ஒளியினுடைய அளவை வந்து நான் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, நல்ல மெல்லிய ஒரு கோடாத்தான் உங்களுக்கு அந்த ஒளிக்கதிர் உங்களுக்கு இதுல தெரியும். அதுக்காக இந்த ரெண்டு புலவுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை வந்து ஒரு மெல்லிய ஒரு கோடு மாதிரி வரக்கூடிய மாதிரி நான் செப்பம் செய்து வச்சிருக்கணும். நாங்க இந்த புலவுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து இவ்வளவு பெருசா வச்சிருப்போமா இருந்தால் உங்களுக்கு ஒளி சிதறல் நடந்து உங்களுக்கு தெளிவான பிம்பம் கிடைக்காது. அப்ப அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, புலவுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து நல்ல மிக குறுகியதாகவும் நல்ல தெளிவானதா இருக்கக்கூடிய மாதிரியும் அந்த புலவுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நான் செப்பம் செய்ய போறேன். புலவில இப்படித்தான் இருக்க போது, நல்ல மெல்லிய கோடு மாதிரி இருக்கும். அப்ப இங்க நான் பரிசோதனைக்காக பாவிக்கிற இந்த ஒளிய வழங்குற இந்த லேம்ப், சோடியம் லேம்ப், இந்த ஒளி முதலா நான் பாவிக்கிறது வந்து ஒளி முதல் சோடிய விளக்கு, சோடி எண்ணெய், சோடியம் சோடிய விளக்கு, சோடியம் லேம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சோடியம் விளக்கு வந்து ஒரு நிற ஒளி, அதாவது ஒரு நிறத்தை மட்டும்தான் எங்களுக்கு வழங்கும். இப்ப இதுல கேனவே யோசிக்கலாம், என்ன நாங்க வேற ஏதாவது லைட்டை பாவிக்கலாம் தானே ஒளி முதலான்னு சொல்லி, வேற ஒளி முதல் அதாவது வேற லைட்டா வந்து ஒளி முதலா நான் பாவிப்பனா இருந்தா அங்க என்ன நடக்க போதுண்டா, நீங்க அரியத்தை பாவிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் வெள்ளொளிய அரியம் வந்து என்ன செய்ய போகுது, ஏழு நிறங்களா என்ன செய்யும் உங்களுக்கு பிரிச்சு விட்டுரும். என்ன அப்ப இப்படி பிரிக்கிற நேரம் இங்க ஏழு நிறம் வந்துடும். அப்ப ஏழு நிறம் வார நேரம் உங்களுக்கு பரிசோதனை செய்யறது மிகவும் கஷ்டமானதொரு கஷ்டமா இருக்கும். சரியா, ஒரு நிற ஒளிக்கே வந்து எங்களால சரியான முறையில செய்யறது கஷ்டம். இதுல ஏழு நிறமும் வந்தா என்ன நடக்கும், எங்களுக்கு ஆக கஷ்டமா போயிடும். அப்ப எனக்கு ஒரு நிறம் மட்டும்தான் எனக்கு வரணும் என்றா, சோடியத்தை பாவிச்சா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நிறத்துல ஒளி வரும். அப்ப ஒரு நிற ஒளியை பெறுவதற்காக மட்டும்தான் என்ன செய்யறேன் நான், இந்த சோடியம் விளக்க வந்து இங்க ஒளி முதலா பாவிக்க போறேன். அப்ப இந்த சோடியம் விளக்க நீங்க பாவிச்சு என்ன செய்ய போறீங்க, இதுக்கு ஊடாக இப்ப இந்த புலவின் ஊடாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இதனுடைய ஒளி கதிர் வந்து வரப்போகுது. அப்ப ஒளி கதிரை வந்து நீங்க தொலைக்காட்சியின் ஊடாக பாக்குற நேரம், அப்ப எனக்கு இந்த இருட்டு இப்ப டார்க் ரூம்ல வச்சு பாக்குற நேரம் இந்த கேப் மட்டும்தான் எனக்கு ஒளிந்து கொண்டிருக்க போகுது. அப்ப இந்த கேப் இப்ப சோடியம் லேம் கிட்டத்தட்ட ஒரு ஒரேஞ்ச் கலர்ல தான் இருக்கும். அப்ப இந்த கேப் ஃபுல்லா ஒரேஞ்சா நல்ல தெளிவா ஒளிக்கதிர், இப்ப இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஒளி தெரியும் இருந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அப்படித்தான் இந்த புலவுக்குள்ள மட்டும் ஒரு ஒரேஞ்ச் நிற ஒளி வந்து நல்ல தெளிவா தெரிய போகும். மெல்லிய ஆக தடிப்பானதா எடுக்கக்கூடாது, தடிப்பானதா எடுப்பீங்களா இருந்தா அரியத்தை பாவிச்சு ஒளிமுறிவு நீங்க பாக்குற நேரம் ஒளி சிதறல் நடந்து உங்களுக்கு தெரிகிற பிம்பம் வந்து தெளிவற்றதா இருக்கும். அப்ப தெளிவான பிம்பம் நீங்க எடுக்கணும்னு சொன்னா நீங்க பாவிக்கிற இந்த புலவினுடைய இந்த தடிப்பு வந்து மிகச்சிறியதா இருக்கணும். சரியா, மிகச்சிறியா இருக்கணும்ன்றதுக்காக பிறகு ஆக நெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா மூடுபட்டுரும். சரியா, தெளிவான பிரகாசமான ஒரு நேர்கோடு கோடு மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா, அப்படி தெரியும் வரைக்கும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்ப தொலைக்காட்டியில கண்ணை வச்சுக்கொண்டு இங்க நேர்வரிசை ஆக்கியில இருக்கிற இந்த திருகத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, பாவிச்சு திருகி இதனுடைய தெளிவான பிம்பம் தெரியும் வரைக்கும் நேர்வரிசை ஆக்கிய நீங்க செப்பம் செய்வீங்க. சரியா, நேர்வரிசை ஆக்கியில இந்த திருகையும் இந்த புலவினுடைய அளவையும் நீங்க பாவிச்சு என்ன செய்ய போறீங்க, நேர்வரிசையாக்கிய வந்து நீங்க இப்ப செப்பம் செய்துட்டீங்க. மூன்றாவது, அரிய மேசை செப்பம் செய்தல். மூன்றாவது,
அரிய மேசை செப்பம் செய்தல். அரிய மேசை செப்பம் செய்தல் என்று சொல்ற நேரம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, அரிய மேசையில வந்து மூன்று திருகுகள் இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காணப்படுது மூன்று திருகுகள், சரியா? இதொண்டு இதொண்டு அங்கால ஒன்று இருக்கு, மூன்று திருகுகள் காணப்பட போகுது. அப்ப நீங்க பரிசோதனை செய்யற நேரம் இந்த அரிய மேசை கட்டாயம் செப்பம் செய்யணும். இந்த அரிய மேசை கிடையா இருந்தா தான் உங்களுக்கு அரியம் வந்து ஒரு நிலை குத்தா இருக்கும். இப்படித்தான் நீங்க அரியம் வைக்க போறீங்க அரிய மேசையில. அப்ப இது வந்து நிலை குத்தா இருக்கணும்னு சொன்ன அரிய மேசை. அப்ப அரிய மேசை ஒரு பக்கம் சரிஞ்சிருக்குமா இருந்தா அரியம் வந்து ஒரு பக்கம் சரிஞ்சிடும். அப்ப சரிஞ்சிருந்தா உங்களுக்கு வரப்போற ஒளிக்கதிர் வந்து ஒழுங்கான பாதையில வராது. அப்ப அதுக்காகத்தான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த திருகுகளை பாவிச்சு இந்த அரிய மேசையை செப்பம் செய்ய போறீங்க. அரிய மேசையில நீங்க நேர்ல பாக்குற நேரம் உங்களுக்கு இதுல ரெண்டு கோடுகள் இருக்கும். இந்த மூன்று திருகுகளும் குறித்த ஒரு தூரத்துல காணப்பட போகுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, அரிய மேசை செப்பம் செய்யற நேரம் அரியத்தை கொண்டு வந்து அரிய மேசையில இப்படி நிலைக்குத்தா கொண்டு வந்து வைக்க போறீங்க. நிலைக்குத்தா வச்சுட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இதுல இருந்து வார ஒளிக்கதிர நீங்க என்ன செய்யணும், இந்த அரியத்தினுடைய ஒரு பக்கத்துல படக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த அரியத்தை வந்து வைக்க போறீங்க. அப்ப இங்க மற்ற முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நேர்வரிசையாக்கி தொலைக்காட்சிகள் செப்பம் செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா ஒளி முதல்ல இருந்து சமாந்தர ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ரெண்டையும் வந்து நான் செப்பம் செய்ய போறேன். அப்ப அரிய மேசை செப்பம் செய்யக்குள்ள அரியம் எப்படி வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த கோட்டுக்கு செங்குத்தாக அரியத்தினுடைய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மாதிரி, சரியா? இந்த ரெண்டு கோடு இருக்கு தானே, இந்த கோட்டுக்கு செங்குத்தாக அரியத்தினுடைய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியும் அரியத்தினுடைய மையமும் இந்த அரிய மேசையினுடைய மையமும் மேற்பொருந்துற மாதிரி, சரியா? வழியா கவனிங்க. அரிய மேசையினுடைய மையமும் அரியத்தினுடைய மையமும் மேற்பொருந்துற மாதிரியும் இந்த கோட்டுக்கு அரியத்தினுடைய ஒரு பக்கம் செங்குத்தா இருக்கக்கூடிய மாதிரியும் இங்க என்ன செய்யணும்னா அரியத்தை முதல் வைக்கணும். வழியா கவனிங்க. அரிய மேசையினுடைய மையம் அதே மாதிரி அரியத்தினுடைய ஒரு பக்கமும் இந்த கோடும் வந்து ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கணும். இது மையம், சரியா? இப்படி வச்சுட்டு இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த அரிய மேசையை வந்து இப்ப சுத்தி இந்த அரியம் இந்த அரியத்தினுடைய ரெண்டு பக்கத்திலையும் வந்து இங்கே இருந்து வார ஒளிக்கதிர் ஒளிக்கதிரினுடைய ஒளிக்கதிர்கள் வந்து இந்த அரியத்தினுடைய இந்த ரெண்டு மேற்பரப்பிலையும் படக்கூடிய மாதிரி அரியத்தை வந்து இப்ப வைக்க போறீங்க.
இப்போ அரியத்திர உச்சியை வந்து நேர்வரிசையாக்கிய நோக்கி வைங்க. அப்படி இப்போ இதில் கோடு வந்து இது இந்த ஒரு பக்கத்துக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஒரு கோடு இருக்கும், சிலதில் ரெண்டு கோடு இருக்கும், ரைட். அது பிரச்சனை இல்லை. ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் செங்குத்து, அப்ப இதுல இருந்து எனக்கு வரப்போற ஒளிக்கதிர் வந்து சமாந்தர ஒளிக்கதிராக இருக்க போகுது. அப்ப சமாந்தர ஒளிக்கதிர் வந்து இப்ப அரியத்தினுடைய ரெண்டு பக்கத்திலையும் வந்து படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், மேற்பரப்பில் வந்து ஒரு ஒளிக்கதிர் படுமா இருந்தால், இப்போ இது கண்ணாடி தானே, இப்படி வாரவர் வந்து இதில் பட்டு இப்படி தெரிப்படை, அதே மாதிரி இதில் வாரவர் இதில் பட்டு இங்கெல்லாம் தெரிப்படைய போகுது. இப்போ சமாந்தர ஒளிக்கதிர் வந்து இங்கே வந்து மேற்பரப்பில் பட்டு இப்படி தெரிப்படைஞ்சு இங்கே போகுது, அதே மாதிரி இதுலேருந்து வர ஒளிக்கதிர் சமாந்தர ஒளிக்கதிர் இங்கெல்லாம் பட்டு இங்கெல்லாம் தெரிப்படைஞ்சு போகுது, சரியா? இப்போ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், தொலைகாட்டியை பாவிச்சு இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இது டெலஸ்கோப்பினுடைய நிலை ஒன்று, இது டெலஸ்கோப்பின் தொலைக்காட்டியினுடைய நிலை ரெண்டு என்று சொல்லி சொல்லும். அப்ப இப்ப சமாந்தரமாக வர ஒளிக்கதிரை வந்து அரியத்தினுடைய ரெண்டு பக்கத்திலையும் படக்கூடிய மாதிரி வச்சு, இதுல இருந்து வந்து வர்ற ஒளிக்கதிர் திருச்சி வர ஒளிக்கதிரை தொலைக்காட்டியை பாவிச்சு நீங்க அவதானிக்க போறீங்க. அப்படி அவதானிக்கிற நேரம் இந்த புலவினுடைய நிலை, இந்த குறுக்கு கோட்டுக்கு சமாந்தரமா இருக்குமா இருந்தா அந்த புலவின் நிலை சரியானதா இருக்கும், சரியா? சமாந்தரம்னு சொன்னா இந்த குறுக்கு கோட்டுக்கு மேலையும் கீழையும் இருக்கிற பகுதிகள் வந்து இப்படி இருக்கணும், சமச்சீராக இருக்கணும். மேலையும் கிளையும், இந்த குறுக்கு கோட்டுக்கு மேலையும் கிளையும் சமச்சீராக இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் இது எடுத்த உடனே இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எடுத்த உடனே இப்படி சரியாக கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒரு பரிசோதனையை செய்கிறீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த புலவினுடைய நிலை வந்து இப்படி இருக்கலாம், ஒன்று மேலே இருக்கலாம், அல்லது புலவு வந்து இதை விட்டு கீழே இருக்கலாம். இப்போ இதைத்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, செட் பண்ணி எடுக்க போகிறீங்க. செட் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ன, இதில் இருக்கிற மூன்று திருகுகளை பாவிக்க போகிறீங்க. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ மேலே கீழே ஏறி இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே அரிய மேசை வந்து கிடையா பேணப்படாததால தான் நீங்கள் இந்த ரெண்டு நிலையும் பெறப்பட்டது. கிடையா இருக்குமா இருந்தா சரியான முறையில் எப்படி எனக்கு
ரைட், சரியா இருக்குமா இருந்தா எனக்கு இந்த நிலை சமச்சீரான புலவின் அந்த குறுக்கு வட்டி குறுக்கு கோடுல வந்து புலவினுடைய நிலை வந்து சமச்சீரா இருக்கு. இந்த நீளமும் இந்த நீளமும் ஒரே நீளம், இது எக்ஸ் என்று சொன்னா இதுவும் எக்ஸா இருக்கும், சமச்சீரா இருக்கும், நிமிர்ந்த நிலையில இருக்க போகும். சரியா? அப்ப அப்படி நாங்க சரியான முறையில செட் பண்ணி எடுக்கணும் என்று சொன்னா இந்த திருகுகள், இந்த மூன்று திருகுகள்ல ஏதாவது ஒன்றை நிலையா வச்சுக்கொண்டு மற்ற ரெண்டையும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம், மாத்தி மாத்தி. முதல் இங்கெல்லாம் வச்சு கண்ணை வச்சு பார்க்க போறீங்க, அந்த நேரம் புலவினுடைய தோற்றம் ஒரு மாதிரி இருக்க போகுது. அதை நாங்க செட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு, இப்ப இங்கெல்லாம் கண்ணை வச்சு பாக்குற நேரம் நீங்க இந்த திருகை நீங்க செட் பண்றீங்கன்னு சொன்னா, பிறகு இங்கெல்லாம் கண்ணை வச்சு பார்க்கக்குள்ள மற்ற திருகை, அப்ப ரெண்டு திருகை மாத்தி மாத்தி, ஒரு திருகை ஃபிக்ஸ்டா வச்சுக்கொள்ளுங்க, மற்ற ரெண்டையும் வந்து மாத்தி மாத்தி மாத்தி, உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்க்குற நேரம் இந்த புலவினுடைய தோற்றம் வந்து இப்படி சமச்சீரான தோற்றமா இருக்கணும். அப்படி பெறுகிறதுக்குரிய அமைப்பு தான் இது. சரியா? அப்ப அரிய மேசை செப்பம் செய்தலுக்கான ஒழுங்கமைப்பை விரைந்து காட்டுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது நீங்க எடுக்கிற இந்த அரியத்தினுடைய, நான் இதுல மையத்தை நான் ஒழுங்கா கீரையில சரியா பெருசா கீரையோட முக்கோணத்தை உண்மையா, இந்த அரிய மேசையினுடைய மையத்தோட இந்த அரியத்தினுடைய மையம் பொருந்தி இருக்கும். சரியா? இப்ப இதுல நான் மையத்தை கொஞ்சம் மேல கீறி விட்டுட்டேன், இது மையம் வந்து வச்சிருங்க. சரியா? இது வந்து அரிய மேசையினுடைய மையம், அதுல கிரிக்காட்டின மாதிரி அரிய மேசையினுடைய மையமும் அரியத்தினுடைய உச்சியும் மேற்பொருந்தி இருக்கும். முதலாவது அரியமும் அரியத்தினுடைய உச்சியும் அரியத்தினுடைய மையமும் வந்து ஒன்றொன்று மேற்பொருந்தி இருக்கணும். மற்றது ரெண்டாவது, இங்கால இருக்கிற கோட்டுக்கு செங்குத்தா இருக்கணும் அரியத்தினுடைய ஒரு பக்கம். செங்குத்தா இருக்கும். பிறகு நேர்வரிசையாக்கிலிருந்து வர சமாந்தர ஒளிக்கதிர்கள் அரியத்தினுடைய ரெண்டு பக்கத்திலையும் படக்கூடிய மாதிரி அரியத்தினுடைய உச்சிய வந்து நேர்வரிசையாக்கிய நோக்கி திருப்பி வச்சிருப்பீங்க. பிறகு இதுல இருந்து வந்து பட்டு தெரிச்சு வர ஒளிக்கதிர ரெண்டு நிலைகளையும் மாத்தி மாத்தி தொலைகாட்டிய பாவிச்சு அவதானிக்க போறீங்க. அவதானிச்சு அந்த ஒளிக்கதிரினுடைய அந்த புலவினுடைய வடிவத்தை வந்து சமச்சீராகிற வரைக்கும் என்ன செய்ய போறீங்க, திருகுகளை திருகி திருகி அந்த புலவினுடைய நிலையை வந்து சமச்சீரான முறையில நீங்க எடுக்க போறீங்க. சரியா? அப்ப நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யறதுக்குரிய காரணம் வந்து சமாந்தர ஒளிக்கதிர்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்வதற்காக. சரியா? இப்ப இதுதான் ஒரு திருசியமானியை நீங்க பாவிக்கிறதுக்குரிய அடிப்படை செப்பம் செய்யற ஒழுங்குமுறை. தொலைகாட்டிய செப்பம் செய்யணும், இரண்டாவது நேர்வரிசையாக்கிய செப்பம் செய்யணும், மூன்றாவது அரிய மேசைய செப்பம் செய்ய வேணும். ஸோ நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பி இருக்கிறேன், அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இது இருக்கா, நோட்ஸ் இருக்கா, வாசிங்க. சரியா? வாசிச்சுட்டு நாளைக்கு வாங்க, நாங்க அரியத் அந்த திருசியமானிய பாவிச்சு இழிவு விலகல் கோணத்தை எப்படி துணியலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப இன்னைக்கு நான் அரிய மேசை செப்பம் செய்யற வரைக்கும் உங்களுக்கு
வழங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இந்த நோட்ஸ் இருக்கா வாசிங்க சரியா. இதில் வடிவா படம் எல்லாம் போட்டு உங்களுக்கு வடிவா காட்டி இருக்கிறாங்க. அதற்கா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சரியா.